அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் வைகுண்ட ஏகாதசி. இன்னைக்கு அப்ப இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து முன்னிக்க கூடியது இந்த சொர்க்கவாசல் திறப்பு. ஸ்ரீரங்கம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொர்க்கவாசல் திறப்பாங்க. இப்ப இந்த சொர்க்கவாசல் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே என்னன்னா, நான் நரகத்துக்கு போக கூடாது, என்னோட இந்த லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போய் நான் அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரோட வந்து எதிர்பார்ப்பா இருக்கு. அப்ப அந்த வகையில பாக்கும்போது இந்த மனித பிறப்பே எதனால, இந்த மனித பிறவி வந்து ஒரு கர்ம வினைகளோட அடிப்படையில வந்துட்டு இருக்கு. அப்ப அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்றாரு. அப்போ இந்த பிறவி என்னும் பெருங்கடல நீந்திதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு ஜீவராசிகளா இருந்தாலும், இந்த பிறவி என்னும் பெருங்கடல நீந்தணும். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பண்ணக்கூடிய யோக முறைகள், இந்த யோக பயிற்சிகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல நிலை அடையணும், இந்த பிறவி இல்லா பெருவாழ்வு நிலை அடையணும் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். இன்னும் சில மக்கள்லாம் எப்படி இருக்கிறோம்னா, இப்ப நான் சொர்க்கத்தை போய் நான் ரீச் பண்ணணும், அடுத்த பிறவின் இருந்தாலும் நான் போய் இந்த சொர்க்கத்துல இருந்துட்டேன்னா அந்த நரகம்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கறீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடியது. எல்லா நாட்கள்லயுமே வந்து இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், என்ன எல்லா நாளை விட இந்த நாள் ஒரு பெஸ்டான நாளா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம முன்னோர்கள் செய்த விஷயங்களுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து இந்த திதி நாள் நட்சத்திர யோகம் இது சம்பந்தப்படுத்தி தான் வரும். மொத்தம் 5 விஷயங்கள் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம். அப்போ கோல் செய்யாதது நாள் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சனிக்கிழமை அப்படின்னா இந்த சனியோட ஆதிக்கம் ரொம்ப நிறைஞ்சிருக்கும். இப்ப இந்த நட்சத்திரம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல இந்த விஷயங்களை பண்ணுங்க, ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கும், இப்ப மகா சிவராத்திரி அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பண்டிகைக்குமே நட்சத்திர அடிப்படையே இல்லைன்னா திதி அடிப்படை இந்த மாதிரி சம்மந்தப்படுத்தி இருக்கும். அப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது இந்த ஏகாதசி திதியில வரக்கூடியது. இந்த மார்கழி மாசம் வளர்பிறையில வந்து ஏகாதசி திதியில அன்னைக்கு வரக்கூடியது. அன்னைக்கு இந்த சொர்க்கவாசல் அப்படின்றது திறக்கிறோம். இந்த மெயினான ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இதை கான்சென்ட்ரேட் பண்றோம். எல்லா மக்களுமே வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குதான் வந்து இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம போறோம். மற்ற நாள்லாம் வந்து இதை பத்தி நம்ம மறந்தே மறந்துடும். அப்போ நீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நாள்ல மட்டும் இதை பத்தின சிந்தனை இல்லாம ஒரு ஒரு நாளுமே இதை பத்தின சிந்தனை இருக்கணும். இப்போ நம்மளோட பிறப்பு, நம்மளோட இந்த இறப்புக்கு அப்புறம் இந்த பிறப்பு பிறந்திருக்கோம், இந்த பிறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இறப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு போனோம் அப்படின்னா, எப்பயுமே நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும்னா, அருளை நீங்க சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்ப இந்த அருள் சேர்க்கறது எப்படி, இப்ப போய் ஒரு நாளைக்கு இன்னைக்கு இந்த ஏகாதசி திதியில மட்டும் போயிட்டு இந்த சொர்க்கவாசல திறக்கிறத மட்டும் பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம போய் சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னு பார்த்தா சில விஷயங்கள் இருக்கு. பட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நாள்ல மட்டும் பண்ணாம நீங்க எப்பயுமே இந்த ஜீவசமாதி வழிபாடு நீங்க அதிகமாக வச்சுக்கும் போதும், சித்தர்களோட சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் நீங்க வச்சிருக்கும் போதும், நிச்சயமாக நீங்க இன்னும் இன்னும் பெரிய மேல்நிலையை அடையலாம். அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னவா இருக்கணும்னா, இன்றைய நாள்ல மட்டும் இந்த ஜீவசமாதி வழிபாடு பிளஸ் போய் இந்த சொர்க்கவாசல் திறக்கிறத பார்க்காம அனைத்து நாளுமே நீங்க அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோல அருள் சம்பந்தப்பட்டதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லியிருக்கேன். அருளை எப்படி சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சோ ஜீவகாரணியம் தயவு இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். முக்கியமா இன்றைய நாள்ல, ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், சில விஷயங்கள் திதி சம்பந்தப்படுத்தி நட்சத்திர சம்பந்தப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் சில விஷயத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு பவர் உண்டு. அப்ப இன்றைய நாள்ல நீங்க நிச்சயமா ஒரு ஜீவ சமாதியை விசிட் பண்ணுங்க, சித்தர்களோட கோயிலை விசிட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க ஜீவ சமாதியில நீங்க விசிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிச்சயமாக 100% நல்ல ஒரு மேல்நிலை அடையலாம், பிறவில்லா பெருவாழ்வை நிச்சயமாக அடையலாம். அப்போ இன்றைய நாளை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.